ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் தான் உடிக்கன். வெல்கம் டு அக்ஸார் வெவ்வளோ வளம் அப்படி சொன்னேன். நீ ஏடா பார்க்க போனாங்க, இது வந்து ரெசிபி சீரிஸ் தாங்க. இது லாஸ்ட் வீடியோ தான். என்னது ரெசிபிஸ் அதான் முடிஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இல்லை கைஸ், ரெசிபி இன்னும் கொஞ்சம் இருக்குது. என்ன ரெசிபி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்கிராம்ஸில் இருக்கு. என்கிராம்ஸில் ரெசிபி என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதாவது மோட்டர்ன் பெஸ்ட்டில் பண்ணுறது தான் ஈஸி ரெசிபின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுலேயும் கன்சியூமபிள்ஸும் இருக்குது. அதனால தான் வந்து அப்படியே மோட்டர்ன் பெஸ்ட்டில் இருக்க ரெசி என்னென்ன கிராஃப்ட் பண்ண முடியுமோ அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்க்குறேன் கைஸ். இதுதான் அப்படியே அந்த ரெசிபியோட ஃபைனலாக முடிச்சலாம் பார்க்குறேன், ஓகேங்களா? ஸோ இதான் கைஸ் ரெசிபியோட ஃபைனல் வீடியோ கைஸ், ஓகேங்களா? ஸோ என்கிராமில் என்னென்ன நடக்கணும் வந்து நார்காட்டிக்கு ஸ்பார்க் பவுட்ரு, ஸ்டிமுலண்ட்டு, அப்புறம் வந்து எங்கள் பக்ரிப்பலண்ட்டு, லெஸ்ஸர் ஆன்டிடோடு தோருக்கு பாருங்கள் மேலே போயிடுச்சு, அந்த லெஸ்ஸர் ஆன்டிடோடு, அப்புறம் வந்து எங்கேயாவது கன் பவுட்ரு, செமினிக் பேஸ், என்னது இதெல்லாம் வந்து ரெசிபிஸா? அதாவது மோட்டர்ன் பெஸ்டில் இதெல்லாம் பண்ண முடியுது கைஸ், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நார்காட்டிக்ஸு, ஸ்டிமுலண்ட்டு, லெசர் அண்ட்ரெல்லாம் கன்சியூமபிள்ஸ் தானே. ஸோ அதனால் வந்து அப்படி பண்ணிடலாம் இந்த கைஸ், ஓகேங்களா? ஸோ இதை வந்து கெமிஸ்ட்ரி மென்ஸே பண்ணலாம் நீங்கள், ஓகேங்களா? ஸோ கெமிஸ்ட்ரி மென்ஸில் பண்ணலாம் வந்து பாருங்க, ஒரு அப்படின்மெண்ட்டில் இருக்கா. ஸோ நம்ம எல்லாம் மோட்டர்ன் பெஸ்ட்லேயும் பண்ணலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ மோட்டர்ன் பெஸ்ட்டில் எங்களாக இருக்க அப்படின்னா வந்து இந்த அன்லாக் ஆகிருக்கும் லெவல் சிக்ஸில் தானே. ஆமாம், நம்ம இன்னும் கிராஃப்டே பண்ணல, இது வரைக்கும் பாருங்கள் கிராஃப்ட் பண்ணிக்கலாம் ஒன்று இல்லை. ஸோ கிராஃப்ட் பண்ணி வச்சா உடஞ்சி போயிடுது கைஸ் இது, ஓகேங்களா? ஸோ சர்வரில் இது நாக்கடி பக்கத்தில் இருக்கா. ஸோ லெவல் சிக்ஸ் ஸ்டாண்டில் காக்கும், ஓகேங்களா? ஸோ அங்கே இது எங்கே வைக்கலாம், இந்த ரிசோர்ஸ்லாம் தூக்கி போட்டுடலாம் இது, ஓகே ஸ்டோன், ஓகேங்களா? ஸோ கிராஃப்டி மோட்டர்ன் பெஸ்டில் கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம கெமிஸ்ட்ரி பெஞ்ச் பக்கத்துலேயே வச்சுக்கலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ கெமிஸ்ட்ரி பெஞ்ச் இங்கே இருக்க, இங்கே வச்சிடலாம். அண்ட் வந்து வச்சாச்சா. ஸோ இது வந்து மோட்டர் பெஸ்டலுக்கு ரன் பண்ண எதுவும் தேவையில்லை கைஸ், பட் கெமிஸ்ட்ரி பெஞ்ச் ஐயோ வளருது, பெஞ்ச் ரன் பண்ணால் வந்து உங்களுக்கு ஃபியூலும் தேவைப்படும், அதேமாதிரி கரண்ட்டும் தேவைப்படும் கைஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டியும் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதனால் மோட்டர் பெஸ்டில் பண்ணிடலாம், பட் கெமிஸ்ட்ரி பெஞ்சில் சீக்கிரமாக போட முடியும், ஏன்னா வந்து இண்டஸ்ட்ரியில் இல்லை அது, ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க போயிட்டு நான் ரெசிபிஸ்க்கு தேவையானதில் எடுத்துன்னு வந்துடுறேன் கைஸ், ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் பண்ண என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆமாம் கேட்டு, ஓகேங்களா? ஒரு வழி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கைஸ், ஓகேங்களா? ஸோ லிஃப்ட்டில் தான் ஏறி வரேன், மூச்சு வாங்குது படிக்கட்டே ஏறிங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பார்க் பவுட்ரு பண்ணிடலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ ஸ்பார்க் பவுட்ருக்கு என்ன தேவைனா வந்து கோல்டு பிடிச்சிக்கிச்சு கைஸ், ஓகே, ஸ்பார்க் பவுட்ரு தான், ஓகேங்களா? ஸோ ஃப்ளின்ட்டு, அப்புறம் வந்து ஸ்டோன் கைஸ், ஓகேங்களா? ஸோ ஸ்டோன் தேவைப்படும், இது ரெண்டும் போட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஸ்பார்க் பவுட்ரு பண்ணிடலாம். ஸோ நான் அதையும் உள்ள போட்டுறேன், ஓகேங்களா? ஸோ 17 பண்ண முடியுது, ஓகேங்களா? ஸோ ஸ்பார்க் பவுட்ரு அப்படியே ரெடி ஆகட்டும், ஓகேங்களா? ஸோ டக்குன்னு ரெடி ஆகட்டும். என்னடா ஸ்டிமுலண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து ஸ்பார்க் ஸ்டிமுலண்ட் செய்ய ஸ்பார்க் பவுட்ரு வேணும் கைஸ், ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து சில இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்குது, ஓகேங்களா? இப்போ அங்கே ஸ்பார்க் பவுட்ரு என்னடா யூஸ் ஆகும் அப்படிங்க பார்த்துடலாம், ஓகே. ஸோ ஸ்பார்க் பவுட்ரு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகிட்டுனா வந்து இந்த ப்ரிசர்வ் மீன் இருக்குல்ல, ஓகேங்களா? ஸோ இது இருக்குது பாருங்கள், இதில் வந்து நீங்கள் வந்து ஃபியூவில் வந்து ஸ்பார்க் பவுட்ரு தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து கிட்ட போகாமல் பார்த்துக்கோம். அதாவது நீங்கள் ஏர்லி கேம்ஸில் வந்து இந்த மீட்டு, குக்குடு மீட்டு, எக்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ப்ரிசர்வ் மீனில் தான் வைப்பீங்க. ஸோ அப்போ வந்து ஸ்பார்க் பவுட்ரு தான் தேவைப்படும். அதேமாதிரி வந்து இந்த என்னது அது குக்குடு மீ ஜக்கியும் ப்ரைம் மீ ஜக்கி பண்ணுறதுக்குலாம் வந்து ஸ்பார்க் பவுட்ரு தேவைப்படுங்க, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பண்ணோம்னா நீங்கள் வந்து ப்ரிசர்வ் மீனில் தான் வைக்க பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து ஸ்பார்க் பவுட்ரு தேவைப்படும், ஓகேங்களா? அண்டு வந்து அடுத்து என்ன எதுக்கு தேவைப்படணும் கேட்டிங்கன்னா வந்து இந்த ஏரி யூஸ் பண்ணலாம், ஃபியூவில் யூஸ் பண்ணலாம் கைஸ், அதை ஸோ இந்த ஃபோஜில், அப்புறம் வந்து குக்கிங் பாட்டு, அப்புறம் வந்து கேம்ப் ஃபயர் இதெல்லாம்ல வந்து இதை வந்து ஃபியூலாக கூட யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், இதில் போட்டேன்னா இது பாருங்கள் ஆன் பண்ணால் இது ஏரியா, ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி தான், பட் உட்டை விட 1% லெஸ்ஸாக கன்சியூம் பண்ணுமா இல்லை 1% அதிகமாக கன்சியூம் பண்ண மாதிரி தான் டவுட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ உட்டை கம்பேர் பண்ணும்போது இது கன்சியூம் பண்ண தான் நினைக்கிறேன், அதான் டவுட், 1% கம்மியாக இல்லை 1% அதிகமானு தெரில, ஓகேங்களா? பாருங்க, குக்கிங் பாட்லையும் போடுறேன் நான் ஆன் பண்ணிட்டேன், ஓகே கிட்ட இருங்க, வுட் எடுக்க மறந்துட்டேன், அப்புறம் வுட்னால எரியுதுன்னு சொல்லக்கூடாது இல்லை, இருங்க வுட் எடுத்துடலாம், இப்போ மோடி ஆன் பண்ணுறேன் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க ஸ்பார்க் போர்டில் தான் எரியுதா, அதான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வுட்டு வந்து எங்கே ஃபீலாக யூஸ் பண்ணுறீங்க அந்த இடத்துல ஸ்பார்க் போர்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது என்னென்னா கேம்ப் ஃபயர், குக்கிங் பாட்டு, ஃபோஜ் தான் யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இருங்க, இந்த வுட்டு போட்டு எரி விட்டு வர மாதிரிங்களா ஆஃப் பண்ணிவிடுவோம், அப்புறம் மொத்த உடம்பும் போய் ஆகிடும், ஓகேங்களா? அண்ட் வேறு என்ன வேறு எதுக்கு யூஸ் ஆகும்? ஸோ இது தான் கைஸ், ஓகேங்களா? ஸோ ஸ்பார்க் போட்டுறீங்களா தான் யூஸ் ஆகும். அங்கே அடுத்த ரெசிபி, ஓகே கேட், நார்காட்டிக்ஸ் தான் முதல்ல பண்ணியிருக்கணும், ஸ்பார்க் போட்டு பண்ணிட்டவா, சரி வாங்க நார்காட்டிக்ஸ் பண்ணலாம். நார்காட்டிக்ஸ் பண்ண என்னடா தேவைட்டு வந்து ஸ்பாயில் மீட் தேவைப்படுங்க. ஸ்பாயில் மீட் எங்கடா கிடைக்கும் அப்படிங்கன்னா வந்து இந்த ரா மீட் வந்து ஸ்பாயில் ஆச்சுன்னா இருக்கும்ல, ஸோ அதான் ஸ்பாயில் மீட்டுன்னு சொல்லுவாங்க, ஹா அப்படி, ஓகேங்களா? ஸோ என்னையாவது நம்மகிட்ட மூலதான் இருக்குது, சரி வாங்க இதை வச்சு பண்ணுவோம். அப்புறம் நார்க்கோ பெரி தேவைப்படும். ஸோ நார்க்கோ பெரி அப்படின்னா அந்த பிளாக் கலர் பெரி இருக்குல்ல, ஸோ அதான் கைஸ் தேவைப்படும். மோட்டர்ன் பிஸ்டில் வந்து பாருங்கள், ஸோ பிளாக் பெரி ஆல்ரெடி, சாரி நார்க்கோ பெரி ஆல்ரெடி போட்டேன், 5 நார்க்கோ பெரி, அப்புறம் 1 ஸ்பாயில் மீட் தேவைப்படுங்க. ஸோ 1 நார்க்கோட்டிக்ஸ் செய்ய, ஓகேங்களா? ஸோ குக் ஆகட்டும் நார்க்கோட்டிக்ஸ் பாட்டு,
நாக்கடிக்கிறதுல யூஸ் வாங்கிட்டீங்கன்னா வந்து இந்த அனிமல் நாக் அவுட் பண்ணுறீங்களா? ஸோ நாக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் அதை அன்கான்ஷியஸாக வச்சிங்கன்னா நாக்கடிச்சு தேவைப்படும். அதுக்கப்புறம் வேறு என்ன, வேறு சில ரெசிபீஸ்க்கும் தேவைப்படுங்க நாக்கடிச்சு, ஓகேங்களா? ஸோ நாக்கடிச்சு வச்சு நிறைய ரெசிபிஸும் பண்ணலாம். அப்புறம் வந்து ட்ராங்கர் அதை வச்சு தான் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ பிகி ஏர்லி கேம்ஸ் ஒரு 21 லெவல் எதுக்கு ரீச் ஆகும்னா இது அன்லாக் பண்ணி தான், ஓகேங்களா? ஸோ ட்ராங்கர் தேவைப்படும்ல, நாக் அவுட் பண்ண அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் த கேமில் ஸோ அப்போ வந்து நாக்கடிச்சு தான் தேவைப்படுங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ட்ராங்கர் செய்யறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நார்கோட்டிக்ஸோட யூசஸ். அதேமாதிரி சில ரெசிபிஸும் தேவைப்படும் நார்கோட்டிக்ஸ், ஓகேங்களா? ஸோ வாங்க, ஸோ அடுத்த ரெசிபிக்கு போய்டும். ஓகே, நார்கோட்டிக்ஸ் முடிச்சாச்சு, ஸ்பாக் போட்டு முடிச்சாச்சா, அடுத்தது என்ன இருக்குது? ஸ்டிமுலண்ட், ஓகேங்களா? ஸோ ஸ்டிமுலண்ட்டாக இதை பண்ணுவோமா? கோல்டு பிடிச்சிச்சு கைஸ், ஓகே. ஸ்டிமுலண்ட் இதுக்குலாம் யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா வந்து வாங்க முதல்ல அதை பண்ணிவிடுவோம், ஓகேங்களா? ஸோ சிமெண்ட் எது எது வச்சு பண்ணலாம் தான் ஸ்பாக் போடுறது ஐஸ், ஓகேங்களா? ஸோ ஸ்பாக் போடுறது தேவைப்படும். அப்புறம் ஸ்டிம்பெரி, ஓகேங்களா? ஸோ இந்த ஒயிட் கலர் இருக்கல அந்த ஸ்டிம்பெரி தேவைப்படும், அது 5 ஸ்டிம்பெரி 2 ஸ்பாக் போட்டு சேர்த்தால் தான் ஸ்டிமுலண்ட் ரெடி ஆகும் கைஸ், ஓகேங்களா? ஸோ ஸ்டிமுலண்ட் எதுக்கு யூஸ் ஆகிட்டீங்கன்னா வந்து நாக் அவுட், அப்படியே நார்கோட்டிக் ஆப்போசிட் கைஸ். நீங்கள் நாக் அவுட் ஆகிட்டீங்கன்னா இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த டோப்பர் வந்து கம்மி பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? அதேமாதிரி நார்கோட்டிக் மேலே தான் சில ரெசிபிஸ்க்கு ஸ்டிமுலண்ட் யூஸ் ஆகும் கைஸ், ஓகேங்களா? ஸோ இதை வச்சு ஸ்டிம் ஆரோ அப்படின்லாம் ரெடி பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ நம்ம டோப்பரை மட்டும் தான் ரெடியூஸ் பண்ண முடியும் கைஸ், ஓகேங்களா? ஸோ அதுவும் நீங்கள் வந்து முன்னாடி கன்சியூவ் பண்ணணும் கரெக்டாக, என் டோப்பர் இன்க்ரீஸ் ஆக போதும் தெரிஞ்சிச்சு, இல்லை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்கள் டோப்பர் வந்து கம்மியாகிடும் கைஸ், ஓகேங்களா? ஸோ இதை கன்சியூம் பண்ணும்போது வாட்டர் அதிகமாக தேவைப்படும் கைஸ், ஓகேங்களா? ஸோ அது ஒரு இது, வாட்டர் கம்மியாகிடும் கைஸ், ஓகேங்களா? ஸ்டிம்லாண்ட் கன்சியூம் பண்ணிங்கன்னா வாட்டர் லெவல் கம்மியாகிடும். ஸோ அதனால் வந்து வாட்டர் நிறைய வச்சிங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்த ரெசிபி என்ன வந்தீங்கன்னா சிமெண்டிங் வேஸ்ட். இதனால் சிமெண்டிங் வேஸ்ட் ரெசிபியில் வந்து அப்படிங்கிட்டேன்னா வந்து, பட் இது எதுக்கு ரெசிபியில் போடாமல் தெரில எனக்கு, ஓகேங்களா? ஸோ சாரி, ரெசிபியில் கொடுக்கல பட் மோட்டர் பிஸ்டில் கொடுத்துட்டாங்க அதை, ஓகேங்களா? ஸோ அதனால் இதை பண்ணி காட்டுறேன் நினைப்போம், ஓகேண்ணா? ஸோ ரெசிபீஸில் இதுக்கு மென்ஷன் பண்ணல கைஸ், ஓகேங்களா? ஸோ இது பண்ண எதுக்கிட்ட யூஸ் என்ன தேவைப்படுன்னா அந்த சிட்டின்னா கெராட்டின், ஓகேங்களா? ஸோ அந்த கோம்பமே இருக்குல்ல அது யூஸ் ஆகலாம், சிட்டி நம்ம கேவ் ரன் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ சிட்டி நிறைய கரெக்டாக ஆகும் கைஸ், ஓகேங்களா? ஸோ சிமெண்டிங் வேஸ்ட் வந்து வியோ டேமாக போய் தேடுவோம், இல்லைனா வந்து அந்த அக்கட்டினா ஸ்னேல பிடிச்சிட்டு 100 எடுத்துகிட்ருவோம். பட் அது இல்லாமலையும் இன்னொரு மெத்தடாக வந்து இந்த கிராஃப்ட் பண்ணுறதாங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ சிமெண்டிங் வேஸ்ட் நீங்கள் ஓகேன்னா சிட்டின்னு அப்புறம் வந்து ஸ்டோனை யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ணிக்கலாம் கைஸ், ஓகேங்களா? எங்கன்னா மோட்டர் பெஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கெமிஸ்ட்ரி மென்ஷன் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். பட் இது கிராஃப்ட் பண்ணுறது வந்து ரிசோர்ஸ் தேவைப்படும் கைஸ், ஓகேங்களா? ஸ்டோனை கலெக்ட் பண்ணும், சிட்டி நீச்சாக கலெக்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டோனை கலெக்ட் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா வந்து இது கொடுக்குறது நம்ம போய் தேடி எடுத்துடலாம் பியோ டேமில், ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்தளவுக்கு 4 சிட்டின்னு 8 ஸ்டோனாக சம்மட் இந்த ரேஷியோ தான் தேவைப்படும், அங்கே பார்த்துக்கலாம் கீழே இருக்கு பாருங்களா, ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதுக்கு நம்ம பியோ டேம் போய் தேடி எடுத்துடலாம் இது, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க அடுத்த ரெசிபி போவோம். அடுத்த ரெசிபி என்னடா கேட்டிங்கன்னா வந்து ஸ்பாக் பவுட்ரு, அப்புறம் வந்து சிமெண்டிங் பேஸ்ட்டு, அப்புறம் கன் பவுட்ரு கைஸ், ஓகேங்களா? ஸோ கன் பவுட்ரு தான். ஸோ கன் பவுட்ரு எதுக்கு தான் தேவை கேட்டிங்கன்னா வந்து கன் பவுட்ரு தான் கைஸ் எல்லாத்துலேயும் தேவைப்படும், ஓகேங்களா? ஸோ இந்த ஆமோ செய்ய, அப்புறம் C4 செய்ய, ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கன் பவுட்ரு தான் தேவைப்படும் கைஸ், ஓகேங்களா? ஸோ கன் பவுடர் செய்ய என்ன தேவைன்னா சார்கோல் தேவை. ஸோ நம்ம உட்டை போட்டு எரிப்போம்ல இந்த 4G குக்கிங் பாட்டு கேம்ப் ஃபயர் இதெல்லாம் அந்த இந்த சார்கோல்லாம் சேர்த்து வச்சுக்கணும் கைஸ், ஓகேங்களா? ஸோ தூக்கி போடக்கூடாது, ஓகேங்களா? ஸோ நிறைய கிபிள் வீடியோஸில் தூக்கி போடுவோம்ல, ஸோ அதுமாதிரி தூக்கி போடுறதுங்க அதை எடுத்து வச்சுக்கோங்க கைஸ், ஓகேங்களா? இப்போ எனக்கு ஒரு சார்கோட ஒரு ஸ்பாக் பவுடர் சேர்த்தா வந்து கன் பவுடர் கிடைக்கும், ஓகேங்களா? நான் தூக்கி போட்டமே தூக்கி போட்டுறாதிங்க, எனக்கு என்கிட்ட நிறைய இருக்கிறதுனால தூக்கி போட்டேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சார்கோல்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ், ஓகேங்களா? இந்த கன் பவுடர் வச்சு தாங்க நிறைய, ஓகேங்களா? ஸோ புல்லட்ஸ் ஆமோஸ் நிறைய பண்ணோம், ஆமோஸ்லாம் வந்து கன் பவுடர் கண்டிப்பாக வேணும், ஓகேங்களா? ஸோ ஆமோஸ்க்கு தேவைப்படும். அப்புறம் வந்து இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸு, கிரனேட்ஸுக்கு, ஓகேங்களா? ஸோ C4 இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கன் பவுடர் தான் கைஸ் தேவைப்படும், ஓகேங்களா? பட் இது ரேஷியோவும் கரெக்டாக தான் இருக்கும், பட் ஸ்பாக் பவுடர் பண்ணுறது தான் கொஞ்சம் ஃப்ளிண்ட்டும் தேவைப்படும், ஸ்டோனும் தேவைப்படும். பட் வந்து கன் பவுடர் சாக்கோல் ஒரு ஸ்பாக் பவுடர் சேர்த்தா ஒரு கன் பவுடர் கிடச்சிடும், ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள் எக்ஸ்ப்ளோசிவ்ஸு, கிரனேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்களா கன் பவுடர் இருக்கும் கைஸ், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் முக்கியமான பொருள் தான், ஓகேங்களா? ஸோ இது வந்து மோட்டர் பிஸ்டல்லையும் கெமிஸ்ட்ரி பெஞ்சும் கிராஃப்ட் பண்ணிக்கலாம் கைஸ், ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்த இதுக்கு போவோம். ஸோ அடுத்த ரெசிபி என்னடா கேட்டிங்கன்னா வந்து எங்கே விட்டோம் நம்ம, எல்லாத்தையும் முடிச்சிட்டோமா? ஸோ கன் பவுடர் விட்டோமா, அடுத்து ஸ்டிமுலண்ட்டு பண்ணிட்டோமா? ஸ்டிமுலண்ட் பண்ணிட்டோம், ஓகே. பக்ர பிளட், ஓகேங்களா? ஸோ பக்ர பிளட் இது ஒரு கன்சியூமபிள் தான் கைஸ், ஓகேங்களா? ஸோ கேவ் ரன் பண்ணுறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும், ஓகேங்களா? ஸோ பெல்ட்டு, நார்காட்டிக்ஸ், சிட்ரனல், ராக் கேரட், ஓகேங்களா? பார்த்துங்க எவ்வளோ தேவைப்படுது பாருங்கள். ஆஹா, பெல்ட் இல்லையா? சரி, வாங்க போய் பெல்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். பெல்ட் எங்கே கிடைக்குன்னா வந்து மேமத்து, உள்ளிரன் இதெல்லாம் கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெல்ட் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ டேர் உல்ஃப் இதெல்லாம் கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெல்ட் கிடைக்கும் கைஸ், ஓகேங்களா? அதை வச்சு இந்த பக்ர பிளட் செய்யலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும் கைஸ், ஓகேங்களா? ஸோ ரொம்ப இல்லை, ஓகேங்களா? அது பாருங்கள்,
ஸோ இதே கூட விசாகப்பட்டினம் வந்து கேவில் ரன் பண்ணுறது இந்த அக்க இந்த ஆர்னோ அதாவது அந்த ஸ்பைட்ரு ஆத்தோப்ளோரா இதெல்லாம் டீம் படம் யூஸ் ஆகும் கைஸ். பட்டு பேட்ஸும் ஸ்கார்பியன்ஸும் இது இதை பார்த்து உங்க ஒன்றும் பண்ணாமல் இருக்காது, அடிக்கும் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் பக்ரூப் பண்ணி. பட் அந்த ஸ்னேக்ஸ் இல்லை இந்த பூரா அவர் வந்து இந்த ஸ்பைட்ரு பக்கம் கிட்டே போகலாம் கைஸ் ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி அதுங்க அட்டாக் பண்ணாது ஓகேங்களா, இதுதான் யூஸ் ஆகும். ஸோ அடுத்து என்னென்னா வந்து கேட்டிங்கன்னா வந்து எங்கே இருக்கியா பக்ரூப் முடிச்சிட்டோம் லெஸ்ஸர் ஆன்டிடோட் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டு கைஸ் லெஸ்ஸர் ஆன்டிடோட் ஓகேங்களா. ஸோ லெஸ்ஸர் ஆன்டிடோட் இதுக்கு யூஸ் ஆகுது நம்ம இது இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒன்று தேவைப்படும் என்ன தேவைனா லீச் பிளட்டு தேவைப்படும். என்ன இது லீச் பிளட்டா? ஆமாங்க கைஸ் லீச் பிளட்டு தேவைப்படும். ஸோ அதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து முதல்ல வேறு என்ன தேவைப்படுது, ஓ மை காட் இதோ இருக்கு என்கிட்ட இருக்குது எங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படின்னா வந்து நம்ம லீச் பர்சியூட் நம்ம பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ஸோ ஷார்ட்ஸ் போட்டுருப்போம்லாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு லீச் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் கில் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ லீச் அந்த லீச்சை ஃபோட்டோ எடுத்தாங்க போவோம் பட் இந்த டைமில் வந்து கில் பண்ணுவாங்க ஸோ ஓகேங்களா. ஸோ கில் பண்ணிங்கன்னா அது வந்து லீச் பிளட் கொடுக்குங்க ஸோ ஓகேங்களா. ஸோ இது கொடுக்கும் வேறு என்ன கொடுக்கும் ட்ரை ஆஃப் பிளைட் லீச் மட்டும் தான் கொடுக்கணும். ஆமாம் இது மட்டும் தான் கொடுக்கும் இந்த பாருங்க இதுவரைக்கும் பாருங்கள் இது கில் பண்ணிங்கன்னா ஏய் எங்கேயா ஏய் சா ஏ மை காட் என்ன மாட்டிச்சா என்ன ஏய் செத்துரு ஓகே செத்துருச்சு ஓகேங்களா. ஸோ லீச் பிளட் கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பிளட்டை வச்சு தாங்க யூஸ் பண்ண முடியும் லெஸ்ஸர் ஆண்டிடும் ஓகேங்களா. ஸோ லெஸ் வேறு என்ன தேவைப்படனா ரேர் ஃப்ளவர் ரேர் மஸ்ரூம் ஓகேங்களா. ஸோ இதுவும் தேவைப்படும் நாங்கள் போய் அதையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஓகேங்களா. ஓகே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்களா 10 rare flower 10 rare mushroom ஓகேங்களா. ஸோ அப்புறம் நார்க்கடிக்கு பார்த்தீங்களா நார்க்கடிங் கேட்குது பார்த்தீங்களா. ஸோ நார்க்கடிக்கு அப்புறம் வந்து லீச் பிளட் இதெல்லாம் போட்டா சார் லெஸ் ஆண்டிடும். இது பண்ணதுக்கு வந்து 40 seconds or 35 seconds ஏதோ ஆகும் ஓகேங்களா. ஸோ இது ரெடி ஆகட்டும். இதுக்குலாம் யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா வந்து இந்த ஸ்வாம்ப் ஃபீவர் வரும்ல. ஸோ லீச் கடித்த உடனே உங்களுக்கு ஸ்வாம்ப் ஃபீவர் ஒன்று வரும். அது நீங்கள் செத்துட்டு மோடி வந்தால் கூட அந்த ஸ்வாம்ப் ஃபீவர் அப்படியே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் இது கன்சியூம் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்வாம்ப் டேஞ்சர்லாம் வரலாம். ஸோ அப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் கைஸ் ஓகேங்களா. ஸோ இது எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது எடுத்துகிட்டு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஸ்வாம்ப் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகும் கைஸ் ஓகேங்களா. ஸோ குறைச்சி விட்ருவோம் இது ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் எடுத்துகிட்டு போகிறோம் கைஸ் ஓகேங்களா. அதனால் லெஸ்ஸர் ஆண்டிடோட இது அண்ட் இவ்வளோ தான் கைஸ் ஓகேங்களா. ஸோ ஐயோ அது பேர் நான் மாடர்ன் பெஸ்டலு அப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி பெஞ்ச் இதில் பண்ணக்கூடிய ரெசிபிஸ் இதுதான் கைஸ் ஓகேங்களா. ஸோ ரெசிபி சீரீஸோட ஃபைனல் வீடியோ கைஸ் இது. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரெசிபிஸ் இதுக்கு மேலே எதுவும் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே இதெல்லாம் உங்களுக்கு எதாவது டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இல்லை வந்து டிஸ்கார்ட் அப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கைஸ் ஓகேங்களா. ஸோ ரெசிபிஸ் பாருங்கள் மேக்ஸிமம் வந்து எல்லாமே அதான் இந்த கன்சியூமபிள்ஸ் இது இவ்வளோ தான் கைஸ் ஓகேங்களா. ரெசிபி இந்த இன்கிராம்ஸில் இருக்க கன்சியூமபிள் ரெசிபி அது தான் கைஸ். வேறு எதுவும் கன்சியூமபிள் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு எதுவும் இல்லை. ஸோ நான் என்ன மாதிரி வந்து கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ அதையும் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தோம் அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கார்ட் அண்ட் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் கைஸ் ஓகேங்களா. ஸோ அதில் அதில் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ கமெண்ட்ஸ் வந்து பார்த்து ரிப்ளை பண்ண லேட் ஆச்சுன்னா வந்து நீங்கள் டிஸ்கார்ட் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ரிப்ளை பண்ணுங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ் நம்ம ரெசிபி சீரீஸை முடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் ரெசிபி சீரீஸ் வராது ஓகேங்களா. ஸோ ஜாலியாக இருங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் இது லைக் பண்ணுங்கள் கைஸ் ரொம்ப பிடிச்சிங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நீங்கள் சேனலில் கண்டினியூவாக பண்ணுங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ நானும் இதே மாதிரி சூப்பராக நம்ம சந்திக்கிறேன். அண்டர் தன்ஸ் பை ஃப்ரம் உங்கள் டி கே அண்ட் சீ சுன் கைஸ் ஓகேங்களா. ஸோ ரெசிபி இஸ் ஃபைனலி எண்டட் கைஸ். பை பை சீ யூ இன் அனதர் வீடியோ.